நம்ம இப்ப தமிழ்நாட்டின் இயற்கையை பத்தி பார்க்க போறோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் கிரவுண்ட்ல போய் என்ன பார்த்தோம், எந்தெந்த திசையில என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். பார்த்தோமா? மேற்கு பக்கம் என்ன இருந்துச்சு? சரி, கிழக்கு பக்கம். சரி, இது எல்லாம் பார்த்தோம் கிரவுண்ட்ல. இப்போ வந்து நாம வந்து இதை ஒரு செயல்பாடா செய்ய போறோம். அந்த செயல்பாட்டுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்றேன். ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு வரைஞ்சிக்கலாம். நம்ம இப்போ இதுல இதுதான் என்ன, தமிழ்நாடு. இது தமிழ்நாடு, இது வந்து ஆந்திரா. என்னது? ஆந்தி, ஆந்திரா. இது வந்து கர்நாடகா. இது வந்து கேரளா. என்னது? இதுதான் நம்ம மேப்பு, இதுதான் இருக்கும். இதுக்கு முக்கியமா எந்த மேப் பார்த்தாலும் மேல என்ன திசைனா வடக்கு திசை, கீழே தெற்கு திசை, இன்னாண்ட கிழக்கு, இன்னாண்ட. உலகத்துல எங்க போய் நீங்க மேப் வச்சாலும் வடக்கு பக்கம் பார்த்தா மேல் பகுதி வைக்கணும், சரியா? இப்போ இப்படி வச்சிடறோம். இப்படி வச்சுட்டு ஒரு ஒரு திசையிலயும் என்னென்ன தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு திசையிலயும் என்னென்ன மாநிலம் இருக்குது இல்ல கடல் இருக்குதான்னு நம்ம என்ன பண்ண போறோம், செயல்பாட்டு சொல்ல போறோம். இந்த என்ன இருக்குது, கடல். என்ன கடல்னா வங்காள விரிகுடா கடல். இந்த ஆண்டு வந்து அரபிக்கடல். இந்த ஆண்ட இந்திய பெருங்கடல், இந்திய பெருங்கடல். இது இப்ப நம்ம இந்த நாலு திசையை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம இப்ப அத எட்டு திசையா பார்க்கணும். எப்படி எட்டு திசையா பார்க்கணும்னா, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம திசை வந்து இது வடக்குன்றோம், இத என்ன சொல்றோம், தெற்கு. இது கிழக்கு, இது மேற்குன்றோம். இதுக்கப்புறம் இப்படி ரெண்டு கோடு போட்டுக்கிறோம். இது சமமா பிரிச்சு என்ன பண்றோம், ரெண்டு கோடு போட்டுக்கிறோம். இப்போ வந்து இது தென்மேற்கு. என்னன்னு சொல்றோம், தென்மேற்கு. ஏன் தென்மேற்குன்றா, தெற்குக்கும் மேற்குக்கும் நடுவில் இருக்கிறதுனால என்னன்னு சொல்றோம், இத தென்மேற்குன்றோம். அதே மாதிரி வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவில் இருக்கிறதுனால வட கிழக்கு. வடக்குக்கும் கிழக்கும் நடுவில் இருக்கிறதுனால என்ன சொல்றோம், வடகிழக்குன்றோம். அப்புறம் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா தெற்குக்கும் கிழக்கும் நடுவுனால தென் கிழக்கு, தென்கிழக்குன்றோம், சரியா? அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இது என்னன்னா வட மேற்கு. அப்போ இது வட மேற்கு. இப்படி வந்து நம்ம நாலு திசைய எட்டு திசையை என்ன பண்றோம், பிரிச்சுக்கிறோம். இப்ப புரியுதா இந்த திசைகள்? இப்ப திருப்பி நம்ம எங்க போறோம், மேப்புக்கு போறோம். இப்ப மேப்ல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க திசையை கரெக்டா சொல்லலாம். இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு இது என்ன பக்கம், இது வடக்கு. மேல வடக்குனா இது என்ன பக்கம், தெற்கு பக்கம். என்ன இருக்கு, என்ன இருக்கு, இதுக்கு மேல வடக்கு. அப்ப தமிழ்நாட்டுக்கு வடக்குல என்ன இருக்கு, ஆந்திரா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வடக்குல ஆந்திரா இருக்கு. அப்போ வடமேற்கு பக்கம் என்ன இருக்கு, கர்நாடகா. இந்தாண்ட கேரளா. கேரளா என்ன பக்கத்துல இருக்குது, மேற்கு பக்கத்துல இருக்கு. இத வந்து நம்ம செயல்பாடா செய்ய போறோம். இதுல புண்ணுன்னு பாத்தீங்கன்னா இது ஆந்திரா. ஆந்திரால என்ன மொழி பேசுறோம்னா தெலுங்கு. நீர் ராண்டி, நீர் போண்டி, பூக்கண்டி, நீர் தாவண்டி அப்படின்றோம் இல்லையா. திருப்பதி போனா என்ன பேசுறாங்க, தெலுங்கு தான் பேசுறாங்க. நல்லது கர்நாடகா. கர்நாடகாவுக்கு போனா அங்க கன்னடம் தான் பேசுவாங்க. ஏன்னா சந்தாயித்ரா அப்படின்னா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு அர்த்தம். பன்றி குத்கொல்றி அப்படின்னா வந்து உக்காந்து போகும்னு அர்த்தம். அந்த கன்னடம் பேசுவாங்க. இது கேரளா. கேரளா வந்து தமிழ் மாதிரியே இருக்கும். கேரளா இருக்கிற மொழி அத மலையாளம்வாங்க. கேரளால வந்து மலையாளம் பேசுவாங்க. நான் புறத்து போவான் அப்படின்னா நான் வந்து வெளியே வரணும் அர்த்தம். அப்போ நாம இதுல இருந்து என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம்னா,
நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த திசையில என்னென்ன மாநிலங்கள் இருக்கு, எது எது எல்லைகள், அங்க பேசக்கூடிய மொழிகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த செயல்பாட்டை இப்ப தரையில ஒரு மேப் வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், செய்யலாம் செய்யலாமா? தமிழகத்தில் இது போல சமமான கோடுகளை வரைந்து அதை வைத்து தமிழ்நாடு வரைபடத்தை வரையலாம். ஜீவா, அந்த பெட்டியில இருந்து ஒரு சீட் எடு. வடக்கு திசையில் அமைந்துள்ளேன், பக்கத்து மாநிலம் நாங்காமே, தெலுங்கு எந்த மொழிதானே. அவ எங்க உட்காரணும்? ஆந்திரா பக்கத்துல உட்காரு. அடுத்து யார் எடுக்கிறீங்க? ருத்ரவேல் எடுங்க. கிழக்கு திசையில் அமைந்துள்ளேன், நீலக்கடலும் நான்தானே, நாட்டின் எல்லையும் நான்தானே. கிழக்கு பக்கத்துல கடை பக்கத்துல உட்காரு. அடுத்து யார் எடுக்கிறீங்க சீட்டு? போலாம் ஜப்பான். தெற்கு திசையில் அமைந்துள்ளேன், பெருங்கடலும் நான்தானே, நாட்டின் எல்லையும் நான்தானே. இந்திய பெருங்கடல் பக்கம் போய் உட்காரு. அடுத்து யார் எடுக்கிறது? போலாம். மேற்கு திசையில் அமைந்துள்ளேன், பக்கத்து மாநிலம் நான்தானே, மலையாளம் எந்த மொழிதானே. அடுத்து யார் எடுக்கிறீங்க? எடு வரீங்க. வடமேற்கு திசையில் அமைந்துள்ளேன், பக்கத்து மாநிலம் நான்தானே, கர்நாடகா எந்த மொழிதானே. வடக்கு பக்கம் ஜீவாவும், வடமேற்கு பக்கம் வர்ணிகாவும் உக்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேற்கு பக்கம் ஓனர் உக்காந்துருக்கிறபடி, கிழக்கு பக்கம் ருத்ரவேலு, தெற்கு பக்கம் ஜப்பானும் உக்காந்துருக்கிறாங்க. இப்போ திசைகள் உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? இது என்ன திசை? ருத்ரவேலுக்கு இது என்ன திசை? ஓனர் இருக்கிறது, ஜீவா இருக்கிறது, ஜப்பான் இருக்கிறது. எந்தெந்த திசையில என்னென்ன ஊருங்க இருக்குதுன்றத இப்ப நீங்களே சொல்லணும். யார் யார் சொல்றீங்க? நான் மேற்கு பக்கத்துல இருக்கேன். நான் கிழக்கு பக்கத்துல இருக்கேன். நான் தெற்கு பக்கத்துல இருக்கேன்.